ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஆக்சுவலாக நான் எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட யூடியூப் சேனலை பார்த்தா மட்டும் பார்த்தாதுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோஸ் வரணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பெல் மாதிரி ஒரு குட்டி ஐக்கான் இருக்கும் அதை கிளிங்கன்னு அப்படியே டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான சூப்பரான வீடியோஸ் அப்படியே வந்துட்டே இருக்கும் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸும் வரும் ஸோ மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் லவ் யூ ஆல் டடா பை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க கதையோட பேர் மந்திர புல்லாங்குழல் ஒரு ஊரில் பணக்காரன் ஒருத்தன் இருந்தான் வெளியூர்லேருந்து வந்த ஒருத்தன் அவங்ககிட்ட வேலைக்காரனாக சேர்ந்தான் அவனோட பேர் குமார் எந்த சூதுவாதும் இல்லாத அந்த வேலைக்காரன் உண்மையாக வேலை செஞ்சான் பணக்காரன் அவன் செய்கிற வேலைக்கு சம்பளம் எதுவும் தரல சாப்பாடு மட்டும் போட்டான் 3 வருஷம் வேலை செஞ்சான் குமார் ஒரு நாள் பணக்காரன்கிட்ட போய் முதலாளி என்னோடய சொந்த ஊருக்கு போகலான்னு நினைக்கிறேன் எனக்கு சேர வேண்டிய சம்பளத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டான் ரொம்ப கஞ்சனாக இருந்த அந்த பணக்காரன் குமாரை ஏமாற்ற நினச்சான் தன்னோட சட்ட பாக்கெட்டில் இருந்து 3000 ரூபாய் எடுத்து அவங்ககிட்ட கொடுத்தான் நீ என்கிட்ட 3 வருஷம் வேலை செஞ்ச 1 வருஷத்துக்கு 1000 ரூபா வீதம் 3 வருஷத்துக்கு 3000 ரூபா சம்பளம் அப்படின்னு குமார்கிட்ட கொடுத்தான் பணக்காரன் குமாருக்கு பணத்தோட மதிப்பு எதுவும் தெரியாது ரொம்ப நன்றி முதலாளி அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஊருக்கு புறப்பட்டான் காட்டு வழியாக போயிட்டு இருந்தான் குமார் அப்போ அவனுக்கு எதிர்த்தாப்பில் குள்ளம் ஒருத்தன் வந்துக்கிட்டு இருந்தான் அந்த குள்ளன் 2 அடி உயரந்தான் இருந்தான் அவனோட பெரிய வெள்ளத்தாடி தரையில் தொடுற அளவுக்கு பெருசாக இருந்தது தலையில் கலர் கலராக தொப்பி போட்டிருந்தான் வேடிக்கையான தோற்றத்தில் இருந்தான் குள்ள குமாரை பார்த்து குள்ள ஐயா நான் ஏழை குள்ளமாக இருக்கிறதுனால எனக்கு யாரும் வேலை தர மாட்டேங்கிறாங்க ரொம்ப பசியாலையும் பட்டினியாலையும் இருக்கிறேன் என் மேலே நீங்கள் இறக்கப்பட்டு ஏதாவது உதவி பண்ணுங்கள் அப்படின்னு கெஞ்சினான் குள்ள உன்னை பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்குது நான் 3 வருஷம் ஒரு பணக்காரங்கிட்ட கடுமையாக வேலை செஞ்சதுக்கு 3000 ரூபா சம்பளம் கொடுத்தாரு அதை உனக்கு தரேன் அதை வச்சு நீ சந்தோஷமாக இரு எனக்கு உடம்புல தெம்பு இருக்குது மறுபடியும் நான் உழைச்சி சமாளிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சட்ட பாக்கெட்டில் இருந்து 3000 ரூபா எடுத்து குள்ளங்கிட்ட தந்தான் குமார் அதை வாங்கிக்கிட்ட குள்ள நீ ரொம்ப நல்லவன் உங்ககிட்ட ஏழைங்களுக்கு உதவி பண்ணுங்கிற நல்ல எண்ணம் இருக்குது நீ வேலை செஞ்சு சம்பாதிச்ச பணம் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்ட நான் ஒரு முனிவர் உன்னை சோதனை பண்ணலாம் அப்படின்னு தான் உங்ககிட்ட உதவி கேட்டேன் உனக்கு 3 வரம் தரேன் நீ எது வேணாலும் கேளு அப்படின்னு சொன்னான் குள்ள குமார் நல்லா யோசிச்சுட்டு குறி வச்சா தப்பவே கூடாது அப்படிப்பட்ட வில்லும் அம்புங்களும் எனக்கு தேவை புல்லாங்குழல் ஒன்று வேணும் அதை நான் ஊதுனா அந்த மியூசிக்கை கேட்குறவங்க யாராக இருந்தாலும் ஆடணும் அந்த மாதிரி புல்லாங்குழல் எனக்கு வேணும் நான் எதை கேட்டாலும் மற்றவங்க இல்லைன்னு சொல்லக்கூடாது இதுதான் என்னோடய 3 வரங்கள் இதை தருவீங்களா அப்படின்னு கேட்டான் குமார் அடுத்த நிமிஷமே குள்ளனோட கையில் வில்லும் அம்புகளும் புல்லாங்குழலும் இருந்துச்சு அதை எல்லாத்தையும் குமார்கிட்ட தந்தான் குள்ள உன்னோட ஆசைகள் எல்லாமே விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும் போயிட்டு வான்னு சொல்லி வழி அனுப்பி வச்சான் குள்ள குள்ளனுக்கு வணக்கம் சொல்லிட்டு சந்தோஷமாக புறப்பட்டான் குமார் அவன் கொஞ்சம் தூரம்தான் போயிருப்பான் அங்கே ஒரு திருடன் கையில் தங்க காசு பையோடு நின்றுட்டு இருந்தான் திருடனை பார்த்ததும் எத்தனை பேர் வீட்டில் இவன் கொள்ளையடிச்சிருப்பான் இவனுக்கு ஏதோ தண்டனை கொடுக்கலாம்னு நினச்சான் குமார் அந்த சமயத்தில் பக்கத்தில் இருந்த மரத்தில் ஒரு பறவை கத்திக்கிட்டு இருந்துச்சு அந்த பறவை என்னோடய கையில் கிடச்சா போதும் என்னோடய பசிக்கு நான் அதை சமைச்சு சாப்பிடுவேன் என்ன பண்ணுறது அதை கொல்ல என்கிட்ட வில்லோ அம்புகளோ இல்லையே அப்படின்னு தனக்கு தானே பேசிக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருந்தான் திருடன் இதை கேட்டான் குமார் அவன் தன்னோட கையில் வச்சுருந்த வில்லில் அம்பை பொருத்தி பறவைக்கு குறி வச்சான் குறி தப்பலை பறவை பக்கத்தில் இருந்த புதரில் விழுந்துச்சு குமார் திருடங்கிட்ட அந்த பறவையை எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னான் முள் நிறையா இருந்த அந்த புதர் பக்கம் போனான் திருடன் பறவை எடுத்துக்கிறதுக்காக குனிஞ்சான் உடனே குமார் அவனோட புல்லாங்குழல வாயில் வச்சு ஊத ஆரம்பித்தான் தன்னை அறியாமல் அந்த மியூசிக்கு ஏற்ற மாதிரி ஆடத் தொடங்கினா திருடன் கொஞ்சம் கொஞ்சமாக புல்லாங்குழல் ஊதுறத அதிகப்படுத்திக்கிட்டே போனான் குமார் அந்த வேகத்துக்கு இசைக்கு தகுந்த மாதிரி அந்த திருடனும் அங்கேயும் இங்கேன்னு வேகமாக ஆட ஆரம்பித்தான் சுற்றிலையும் இருந்த முள்ளெல்லாம் அவனோட உடம்புல பட்டு நிறைய காயாகி போச்சு வழி தாங்க முடியாமல் திருட கத்த ஆரம்பித்தான் ஐயோ வழி தாங்க முடியல பாடுறத நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கெஞ்ச ஆரம்பித்தான் எத்தனை பேருக்கு நீ எவ்வளோ கஷ்டம் கொடுத்துருப்ப யாருக்காவது இறக்கம் காட்டியிருக்கியா ரொம்ப கெட்டவனான உனக்கு சரியான தண்டனை இதுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு குமார் இன்னும் வேகமாக புல்லாங்குழல ஊத ஆரம்பித்தான் அங்கே இருந்த முள்ளுங்கள்லாம் இன்னும் அதிகமாக திருடனோட உடம்புல குத்தி திருடனோட உடம்புலேருந்து ரத்தம் நிறைய வர ஆரம்பிச்சுது ஐயா இனிமேல் என்னால் தாங்க முடியாது என்னை மன்னிச்சிருங்க இனிமேல் நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ண மாட்டேன் நல்லவனாக மாறிட்டேன் நான் திருடிட்டு வந்த அந்த தங்க காசுகளை எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஊதுறதை நிறுத்துங்க அப்படின்னு பரிதாபமாக சொன்னான் திருடன் நீ திருந்திட்டேன்னு சொல்கிற உன்னை நான் நம்புகிறேன் தங்க காசுகளையும் எனக்கு தர்றதா சொல்கிற ஊதுறதை நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு குமார் புல்லாங்குழல் வாயிலிருந்து எடுத்தான் உடம்பெல்லாம் ரத்த சொட்ட சொட்ட புதர்லேருந்து எந்திரிச்சான் திருடன் சொன்னபடியே குமார்கிட்ட தங்க காசு பையன் தந்தான் அதை வாங்கிக்கிட்ட குமார் அங்கேருந்து சந்தோஷமாக புறப்பட்டான் குமார் தூரமாக போனதும் திருடன் டே அயோக்கிய பையல எங்கிட்டே உன்னுடைய வேலையை காட்டிட்டியா நீ சீக்கிரமே கொடுமையே சாக போகிற பாரு அப்படின்னு சொல்லி சபதம் போட்டுக்கிட்டு குறுக்கு வழியில் பக்கத்தில் இருந்த ஊருக்குள்ளே போனான்
நீதிபதி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணான் திருடன். ஐயா நான் உழைச்சி சம்பாதிச்சு வச்சுருந்த தங்க காசுகளை எல்லாம் திருடன் ஒருத்தன் காட்டிலேருந்து என்ன அடித்து போட்டுட்டு பிடுங்கிட்டு போயிட்டான், நீங்கள் தான் அதை மீட்டு தரணும் அப்படின்னு சொன்னான். அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி நீதிபதி கேட்டார். எப்படியும் இந்த ஊருக்குள்ளே அவன் வருவான், தோளில் வில்லு அம்பு கையில் புல்லாங்குழல் வச்சுருப்பான், ஈஸியாக அவனை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா திருடன். காவல்காரங்களை கூப்பிட்டாரு நீதிபதி. இவன் சொல்கிறாள் ரோட்டு பக்கம் ஏதாவது வரானான்னு பாருங்கள், பார்த்தா கைது பண்ணி இழுத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார் நீதிபதி. நடக்க போகிறது எதுவும் தெரியாமல் குமார் ஊருக்குள்ளே நுழைஞ்சான். காவல்காரங்க அவனை கைது பண்ணி நீதிபதி கிட்டே இழுத்துக்கிட்டு வந்தாங்க. அவனை பார்த்ததும் அந்த திருடன், நீதிபதி அவர்களே இவன் தான் எங்கிட்ட திருடினவன், இவங்ககிட்ட என்னோடய தங்க காசு பை இருக்கான்னு செக் பண்ணுங்க அப்படின்னு கத்துனான். உடனே காவல்காரங்க குமாரை சோதனை போட்டாங்க. தங்க காசு பை கிடச்சிது. உடனே குமார், ஐயா நான் திருட இல்லை, இவன் தான் திருடன், இவனே தான் விருப்பப்பட்டு இந்த தங்க காசுகளையே எனக்கு தந்தான், நான் சொல்கிறத நம்புங்க அப்படின்னா. முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத ஒருத்தனுக்கு யாராவது இவ்வளோ தங்க காசுகளை தருவாங்களா, நீ பொய் சொல்கிற, நீ திருடன் தான், இவனை உடனே தூக்கில் போடுங்க அப்படின்னு காவல்காரங்கிட்ட கட்டளை போட்டார் நீதிபதி. அங்கேருந்து தூக்கு மேடைக்கு குமாரை இழுத்துக்கிட்டு போனாங்க காவல்காரங்க. அவனோட கழுத்தில் தூக்கு கைத்த மாட்ட ஒரு காவல்காரன் வந்தான். நீதிபதி ஐயா அவர்களே, சாவரத்துக்கு முன்னாடி என்னோடய கடைசி ஆசை, இந்த புல்லாங்குழலில் நான் கொஞ்ச நேரம் வாசிக்கணும், அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டான் குமார். புல்லாங்குழல் அவங்ககிட்ட தர சொல்லி கட்டளை போட்டார் நீதிபதி. அங்கேருந்து திருடன், ஐயா வேண்டாம், அவங்ககிட்ட புல்லாங்குழலில் தராதீங்க, எல்லாருக்கும் ஆபத்துன்னு கத்தினான். சாக போகிறவனோட கடைசி ஆசையை நிறைவேற்றணும்னு சட்டம் சொல்லுது, அந்த புல்லாங்குழலில் அவன் வாசிக்கிறதால என்ன கெடுதல் வந்துடப்போகுது, வாசிக்கட்டும் அப்படின்னாரு நீதிபதி. அப்படின்னா என்னை இந்த தூணில் கட்டி போடுங்க, என்னை கட்டி போட்டதுக்கு பின்னாடி அவனை ஊத சொல்லுங்கள் அப்படின்னா திருடன். நீதிபதியும் சரின்னார். உடனே திருடனை தூணில் கட்டி போட்டாங்க. புல்லாங்குழலை வாசிக்க ஆரம்பித்தான் குமார். அந்த இசைக்கு தகுந்த மாதிரி எல்லாரும் ஆட ஆரம்பித்தாங்க. காவல்காரனோட கையில் இருந்த தூக்கு கயிறு நழுவி கீழே விழுந்தது. அவன் புல்லாங்குழலை வேகமாக வாசிக்க ஆரம்பித்தான். எல்லாரும் வேகமாக ஆடுனாங்க. தூணில் கட்டப்பட்டு இருந்த திருடனும் கை காலெல்லாம் வேகமாக ஆட்டினான். வாசிக்கிறத முதல் நிறுத்து, உன்னை விடுதலை செய்கிறேன் அப்படின்னு ஆடிக்கிட்டே கெஞ்சினார் நீதிபதி. வாசிக்கிறத நிறுத்தினா குமார். எல்லாரும் நிம்மதியை பெருமிச்சு விட்டாங்க. திருடனோட பக்கத்தில் போனால் குமார், உண்மையை சொல், தங்க காசுகளை நான் அவங்ககிட்டருந்து திருடனா இல்லை நீயாவே என்கிட்ட தந்தியா, உண்மையை சொல்லலைன்னா மறுபடியும் புல்லாங்குழலில் ஊதுவேன் அப்படின்னு திருடனை மிரட்டினான். கட்டப்பட்டு இருந்ததால் மூச்சு விட தடுமாறுனு திருடன், நானே தான் தந்தேன், நான் தான் திருடேன், வீணாக இவன் மேலே பொய் பழி சொன்னேன் அப்படின்னு குத்தத்தை ஒத்துக்கிட்டான். உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட நீதிபதி அந்த திருடனுக்கு 100 சவுக்கடி கொடுத்து தூக்கில் போடுங்க அப்படின்னு காவல்காரங்கிட்ட உத்தரவு போட்டார். எல்லாரையும் பார்த்து கும்பிடு போட்டு குமார் அங்கேருந்து தன்னோட ஊருக்கு புறப்பட்டு போனான். குழந்தைகளே, வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.